இப்போ நம்ம சட்டத்தில் என்ன இருக்குது? முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறீங்களே, இதில் என்ன என்ன சட்ட நெறிமுறைகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ அரசியல் சாசனம், அதான் இந்தியாவுக்கு, அதான் இந்தியாவே. அந்த அரசியல் சாசன புஸ்தகத்தை ஒருத்த மறுத்தா இந்தியாவில் இருக்க முடியாது. அப்போ நாடு விடுதலை அடைந்து தியாகம் பண்ணி அந்த நன்மக்களால் உருவாக்கப்பட்டது, நாடு நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம ஒரு சட்டங்களை உருவாக்குறாங்க. அதில் 21வது பிரிவில் என்ன இருக்கிறது, அழகாக சொல்கிறாங்க, அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுள்ள விசாரணை முறைப்படி அன்றி வேறெந்த விதமாகவும் ஒரு நபரின் தனிப்பட்ட சுதந்திரத்தை உரியை பறிக்கக்கூடாது. அதை விசாரிக்கிறதா இருந்தால் விசாரணைக்கு என்று ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி அல்லாமல் வேறு எந்த வகையிலையும் காவல்துறையினர் வந்து விசாரிக்கக்கூடாது, உயிரை பறிக்கக்கூடாது, சுதந்திரத்தை பறிக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ சட்ட புஸ்தகத்தில் பார்த்தானே செய்யணும். அப்போ உங்கள் சட்ட புஸ்தகத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் அடிக்கிறது இருக்கா? இல்லை. அதே அரசியல் சாஸ்திரத்தில் 22வது பிரிவில் 1, 22(1) உட்பிரிவில் கைது செய்து ஒரு நபரை காவலில் வைப்பதற்கு முன் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற காரணத்தை அவருக்கு சொல்லணும். கைது செஞ்சால், தம்பி உனக்கு இந்த மாதிரி புகார் வந்திருக்குது, உன்னை நான் கைது செய்கிறேன், அது என்ன காரணம் தான் சொல்லி அவருக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்க மட்டும் இல்லாமல் அந்த நபர்கிட்ட வந்து உனக்கு வந்து இது சம்பந்தமாக வக்கீலை கலந்து ஆலோசிக்க உரிமை இருக்கிறது, நீ உனக்கு தெரிஞ்ச வக்கீல் இருந்தால் கூட்டிகிட்டு வா என்று அதை அவருக்கு எடுத்து சொல்லி சட்ட ரீதியாக அவருக்கு அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு வழங்கணும். அப்போ போலீஸ்காரன் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொன்னால் நீ வழக்கே போட்டால் கூட, வழக்கு மட்டும் போடக்கூடாது, இன்ன காரணத்துக்கு உன் மேலே பழக்க போகிறான், சரி போட்டுக்க, போட்டுட்டு இது குறித்து உனக்கு சட்டம் தெரியாது, நீ பாதிக்கப்படக்கூடாது, வழக்கறிஞரை அழைத்து நீ பேசுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது, இப்போ கூப்பிடு, உன் சார் ஒரு வக்கீலை வர சொல்லு அப்படிங்கும் பொழுது அந்த வக்கீல் அதில் கிராஸ் எல்லாம் கேட்பார், அதில் ஃபால்ஸ் இருந்தால் திருத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் செய்யணும் என்று அப்போ அரசியல் சாசனத்தில் இருக்கிற அவர் நம்ம வக்கீலை கூட்டிகிட்டு போனால் முறுத்து முடிக்கிறான். கூப்பிடாமல் போனால் கூட நீ கூட்டிகிட்டு வர சொல்லணும்டா. ஒருத்தன் வக்கீல் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் இந்தாப்பா நீ வந்து நீ தான் வந்து நிற்கணும்னு அவசியம் கிடையாது, நீ உனக்கு விருப்பமான ஒரு வழக்கறிஞரோட வா, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்த பிறகுதான் அந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று 22(1) இருக்கா இல்லையா அரசியல் சாசனத்தில்? அதை நீங்கள் செஞ்சீங்களா? இந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போனீங்களா? அதில் இருந்து நான் சொன்ன பட்டியலிருந்து நான் சொல்லப்படாத ஐநாவில் சொல்லப்பட்ட 590 கேஸுகள்லையும் இந்த மாதிரி வக்கீலை கூட்டிடுவான்னு சொன்னால் நடந்திருக்குமா முதல்ல? அப்போ அந்த வக்கீலை கூட்டிடுவான்னு சொன்னாலே என்ன செஞ்சினேன், ஆகா வக்கீல் விஷயத்தை சொன்னோம்னா கை வைக்கக்கூடாது, வக்கீல் வந்தோன்னு அதெல்லாம் கேட்பார் அப்படிங்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு என்ன செய்கிறதில்ல, அந்த சட்டத்தை ஒன்று சொல்லி கொடுக்குறது இல்லை. அதே மாதிரி அரசியல் சாசனத்தில் 22(2) பிரிவில் என்ன இருக்குது, ஒரு கைது செய்யப்பட்ட நபரை காவலில் வைக்கும் பொழுது 24 மணி நேரத்திற்குள்ள முதல்ல சொன்னல, அதே தப்பு அளவு, போதுமான இது, அதிக அளவு இது, 24 மணி நேரத்துக்குள்ள அருகே உள்ள ஒரு குற்றவியல் நடுவர்கிட்ட நீதிபதிட்ட நிப்பாட்டி அதில் வந்து என்ன செய்யணும், நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு இருக்கிறது. அப்போ அந்த நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் 24 மணி நேரத்துக்கு மேலே யாரையும் வைக்கக்கூடாது. எத்தனை வழக்குகளில் 3 நாள்லாம் வச்சுருந்துருக்குறீங்க, எத்தனை வழக்குகள் 5 நாள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் வச்சுருந்துருக்குறீங்க, 24 மணி நேரம் ஆனால் கொண்டே விட்டுருணும். அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது அவங்களுக்கு தகவல் எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் பர்மிஷன் போட்டு அவரை கூடுதலாக நாங்கள் விசாரிக்கணும், கஸ்டடி கொடுங்கன்னு கேட்கணும். நீதிமன்றம் 5 நாள் கேட்டால் 2 நாள் கொடுப்பாங்க, அந்த கஸ்டடியில் எடுக்கவும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா கோர்ட்டு காவலாக இருக்கனால அது பஞ்சாயத்து அடித்தாங்களான்னு கேட்பார் நிப்பாட்டினவுன. நீதிமன்றத்துக்கு போன பிறகு அங்கிருந்து கஸ்டடி எடுத்தார்களே ஆனால் இந்த சித்திரவதைலாம் பண்ண முடியாது, நான் ரெக்கார்டு பண்ணி வரும்போது என்ன கண்டிஷனில் வரணான்னு சிறைத்துறையில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கும், அதுக்கு மாற்றமான நிலையில் ஒன்று கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சீட் அப்போயே கிழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் கூடுதல் விசாரிக்க தேவை இருந்தால் நீதிமன்றத்தில் கஸ்டடி வாங்கி தான் செய்யணும்னு இருந்தால் இது நடக்குமா? அப்படியெல்லாம் இல்லை, இது ஒரு விஷயம், இது அரசியல் சாசன வழங்கின உரிமை. சரி, குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சட்டம் போட்டிருக்காங்கல்ல, இந்த குற்றவியல் எப்படி விசாரிக்கணும் என்பதற்கு 1973 உள்ள ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் 46(1)ல் என்ன இருக்குன்னு கேட்டால், உயர் அதிகாரி ஒருவர், யார் சொல்லணுங்க, இந்த கான்செப்ட் சொல்லக்கூடாது, உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட வேண்டிய நபரிடம் அவரை கைது செய்வதற்குரிய காரணத்தை தெரிவித்தவுடன்
கைது செய்யப்படுவதற்கு உடன்படுவதை வெளிப்படையாக தெரிவித்தல் வேண்டும் போடுறார். என்ன என்னை கைது செய்யணுங்கிறார், என்ன காரணங்கிறார். ஓகே சார்னு சொன்னால் என்னை தொடவேக்கூடாது. கைது செய்கிறதுனா அந்த யாரை கைது செய்ய போய் அவன்கிட்ட கேட்கணும். கேட்டவனை என்னையெல்லாம் கைது செய்ய முடியாது, அவனால் ஏன்றதை பார்த்து கண்டா தான் கையை தொடணும். தொடுவதற்கு உரிமை இல்லை, என்ன இல்லை. அந்த ஒரு கை ஒருத்தரை கைது செஞ்சுன்னா நீங்கள் கேட்குறீங்க, செஞ்சுக்கிறீங்க சார் கைதுன்னு பின்னாடி நீங்கள் போகிறீங்க. விலங்கு போட தேவையில்லை, கட்டியல் திருப்ப தேவையில்லை, தாராளமாக வரணும் பின்னாடியே இறக்கிறோம்னு சொன்னால் அப்படி தெளிவாது வாசகம். அவரை கைது செய்வதற்கான காரணத்தை அவர்கிட்ட தெரிவித்த உடனே கைது செய்வதற்கு உடன்படுவதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும், நான் உடன்படுறேன். அவ்வாறு இல்லாமல் கைது செய்யப்பட வேண்டிய நபர் கைது செய்யப்படுவதற்கு உடன்படாத போது அவருடைய உடலை நேரடியாக தொட்டு கைது செய்யலாம். தொடுவதற்கு உனக்கு ரைட்டு கிடையாது, நீ அடிக்கிற ஒருத்தனை கைது செய்யணுங்கிற பண்ணிக்கையாகன்றான், நீதிமன்றத்தில் கொண்டு விடுங்கிறான், அதோட உன் வேலை முடிஞ்சு நீ வாங்குற சம்பளத்துக்கு அதை தான் நீ செய்ய வேண்டும். ஒன்று உனக்கு சட்டம் அதைத்தான் அனுமதி தந்திருக்கிறது. தொடுவதற்கு அனுமதி இல்லைன்னு அரசு சாசனம் சொல்லுது. எப்போ தொடலாம், என்ன எப்படி நீ கைது செய்ய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சட்டம் பேசி அதை மறுத்தாத்தான். அப்போ என்ன செய்யணும், அவரை வந்து தொட்டு கைது செய்ய ஒத்துக்கிற மாட்டியா, பிடிச்சிட்டு போகிறோம். அப்போ பிடிச்சிக்கிட்டு போய் இழுத்துக்கிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு போய் கழுக்க டைமை நாலு பேரோட தூக்கி கொண்டே கைது செஞ்சு கோர்ட்டு கொண்டு போ, அதுக்கு அனுமதி இருக்குது. அப்போ 46(1) பிரகாரம் தான் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா? எந்த ஒருத்தரையாவது இந்த மாதிரி வந்து கைது செய்ய உடன்படுறேன்னு சொன்னோன்னு விட்டுருக்குறீங்களா? அவனை லாடம் கட்டுறீங்க, தொங்க விடுறீங்க, அதெல்லாம் அதெல்லாம் செய்ய உங்களுக்கு யார் தந்த அதிகாரம்? இப்போ 46(1) அப்படி இருக்குது. அரசியல் சாசனம் 46(2) அரசியல் சாசனம் இல்லை, குற்ற விசாரணை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் இருக்குல்ல, அதில் 46(1) அப்படி இருக்குது. 46(2) என்னென்னு கேட்டால், கைது செய்யப்பட வேண்டிய நபர் கைது முயற்சியை வன்மையாக தடுத்தாலோ அல்லது நாம் கைது செய்யப்படுதல் தந்திரமாக தப்பிக்க முயற்சி செய்தாலோ கைது செய்யும் அதிகாரம் படைத்த அதிகாரி கைது நடவடிக்கைக்கு தேவையான வழிமுறைகளை கை கொள்ளலாம். அதாவது என்ன செய்கிறாருன்னா, இவர் கைது செஞ்சவங்க தப்பிச்சு போக பார்க்குறான், இந்த பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி ஜோலி ஓட போகிறான். இப்படி தப்பிச்சு போனான்னு சொன்னால் அப்போ அந்த அதிகாரி, எந்த அதிகாரி வந்து கைது செய்வதற்கு அதிகாரம் படைச்சிருக்கிறாரோ அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போன்றவர்கள் அவங்க என்ன செய்யலாம், தடுத்து நிறுத்த தேவையான அளவுக்கு அவரை தாக்கி என்ன செய்யலாம், இழுத்துட்டு வந்து தப்பிச்சு போனான்னா புட்டி சாத்து சாத்து அப்போ தான் அடிக்கணும். நீங்கள் கைது செய்ய சரின்றவனா அடிக்கக்கூடாது, மாட்டேன்னு ஓடுறான் பாருங்க, அவனை தான் நீங்கள் கையை வைக்கணும். அதுக்கடுத்து அதே 46 குற்றவியல் சட்டத்தில் குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்தில் 46(3) என்ன இருக்குது, 3வது விதி என்ன இருக்குது, கைது செய்யப்படுற ஒரு ஆள், அதாவது குற்றங்களுக்கு தண்டனைன்ற போலீஸ்காரன் கற்று வச்சுருப்பாங்க, எந்த குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களோ, எந்த குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களோ, ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிறங்க. இந்த ரெண்டு குற்றம் இல்லாமல் வேறு எந்த வகையிலான குற்றத்துக்கு வந்தாலும் அவர் தப்பிக்க முயற்சித்தாலும் ஒத்துழைக்க முயற்சித்தாலும் மரணத்தை ஏற்படுத்த அனுமதி இல்லை. அது கேஸை பார்க்கணும், அடித்தா முடித்தான் கேஸு, இதுக்கு தப்பிச்சு ஓடுறான் சுட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன், அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பான், 3 மாதம் தண்டனை கொடுக்க போகிறாங்க, அல்ல 1000 ரூபா அபராதம் போட போகிறாங்க. அந்த மாதிரிய குற்றத்தை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், இவன் மேலே உள்ள கேஸுக்கு வந்து நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை கிடைக்குமா, இவன் மேலே உள்ள கேஸ் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை கிடைக்குமான்னு பார்க்கணும். அந்த செக்ஷனை மட்டும் பிரித்து வச்சுக்கிறேன். அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வரும்போது தப்பி ஓடுனா தான் என்ன செய்யலாம், சூடலாம், நான் பிடிக்க முடிஞ்சிருச்சு பண்ணிவிட்டு அதுவும் காலுக்கு இல்லை சொல்லி என்ன செய்யலாம், அதுக்கு மரணம் ஏற்பட்டால் கூட அதுக்கு வந்து இருக்கிறது. எப்படி வாசகம் போட்டிருக்காங்க பாருங்கள், கைது செய்யப்பட வேண்டிய நபர் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ பெறத்தக்க அளவில் ஒரு குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்படாத நிலையில் அவரை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் அவருக்கு மரணத்தை விளைவிப்பதற்கான உரிமை வழங்கப்படவில்லை. நீங்கள் அடிச்சிட்டு போனால் பெட்டி கேஸ்லாம் அடிச்சிருக்கிறீங்க, பெட்டி கேஸில் உள்ளவனை கொண்டு போய் தான் அடிச்சிங்களே தவிர, அவன் மீது நீங்கள் போட்ட வழக்கு அடைய திறந்தார், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூடுதலாக திறந்துட்டார், அதுக்கு என்ன தண்டனை, மரண தண்டனை கொடுக்க போகிறாங்களா, ஆயுள் தண்டனை கொடுக்க போகிறாங்களா, அதுக்கு என்ன அடிக்கிறீங்க, தெளிவாக இருக்க. இப்போ என்ன இந்த சட்டத்தை நீங்கள் கட்டுப்பட, நீங்கள் என்ன போலீஸ் என்ன, உங்களுக்கு நாங்கள் கட்டுப்படணும், நீங்கள் சட்டத்தை கட்டுப்பட மாட்டீங்களா, நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுவது சட்டம் கொடுத்த அதிகாரத்தினால தான், அப்போ அந்த சட்டத்துக்கு எந்த மாதிரி அப்படி இது பார்க்கணும். அதுக்கப்புறம் குற்றவியல் சட்டம் 46(4) அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், பெண்களை கைது செஞ்சாங்கன்னு வைங்க, கைது செய்ய நேரிட்டால் ஒரு கொலையே செஞ்சுருக்கா ஒரு பொம்பளை,
கைது செய்கிறதா இருந்தால் சூரியன் உதித்த பின்னரும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திற்கு முன்னதாகவுமே கைது செய்ய வேண்டும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் வரைதான், அதுக்கு பிறகு அவங்கள கைது செஞ்சு கோர்ட்டு கொண்டு போயிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் விசாரணைக்கு என்ன செய்யக்கூட, ராத்திரியில் போய் 7 மணிக்கு போய் ஒன்று விசாரிக்க போகிறோன்னு எந்த பொம்பளையும் கூப்பிடக்கூடாது. அப்படி நடக்குதா? இதையும் எத்தனை நேரத்தை மீறி இருக்கிறீங்க. சரி, இவ்வளவு சட்டங்கள்லாம் இருந்தும் கூட இது மாதிரியான தாக்குதல் வன்முறை தாறுமாறாக பெருகின பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல வழக்குகள் உச்சநீதிமன்றங்களுக்கு போகுது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போகும் பொழுது இது குறித்து அவங்க ஆலோசனை என்ன எப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க என்று அந்த உச்சநீதிமன்றத்தில் சில வழிமுறைகளை கொடுக்குறாங்க. 1996 12ஆம் மாதம் 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி அதில் என்ன செய்கிறாங்கன்னா, வழக்கு நம்பர் வந்து 1997 SC 610 நம்பர், நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல விஷயங்களை சொல்கிறாங்க. 11 விஷயங்களை கடைப்பிடிக்கணும். போலீஸார் வந்து ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் 11 பாயிண்ட் 1, 2 போட்டு அவங்க சொல்கிறாங்க. 11 விஷயத்தை கைது செய்ய கடைப்பிடிக்கணும். அது என்ன 11 விஷயம்னு கேட்டால், கைது மற்றும் விசாரணை பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் அனைவரும் அவர்களின் பெயர் மற்றும் பதவியை குறிக்கும் பேட்ஜ் போட்டிருக்கணும். கைது செய்கிறவர் என்ன செய்யணும், நான் தான் உன்னை அவன் பார்த்துக்கிறனுள்ள எதிரி, அந்த குற்றவாளி, ஓ என்னை கைது செய்வர் கோபால்சாமி அல்ல கந்தசாமி என்று தெரிந்து கொள்ளும் வகையிலையும் அவருடைய பேட்ஜ் அவருடைய போஸ்ட்டும் தெரியும். அவர் என்ன கிரேட்டில் உள்ளவர், அவர் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா அல்லது எஸ்பியா டிஎஸ்பியான்னு தெரியக்கூடிய வகையில் அதை அனைவரும் பார்க்கும் வகையில் தெளிவாகப்படும் வகையில் அணிஞ்சுதான் கைது செய்யணும். அது இல்லாமல் கைது செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கைது செய்யப்படுறீங்கள, கைது செஞ்சவுடனே விசாரிக்கும் அதிகாரிகள் குறித்த முழு விவரங்களும் ஒரு நோட்டில் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆளை குறித்து கைது பண்ணால் என்ன செய்யணும், அவருடைய அடையாளத்தை காட்டிக்கொண்டு நான் தான் இந்நாள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி முழு விவரங்களை நோட்டில் எழுதின உடனே எழுதிடணும். இவரை கூப்பிட்டு வந்தோம், இந்த மாதிரி விசாரித்தோம், இவர் இன்னும் வழக்கு போட்டிருக்கிறோம் என்பதை அந்த போலீஸ் டைரி இருக்கும்ல அதில் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு நபரை கைது செய்யும் அதிகாரி கைது செய்யும் சம்பவத்தின் போதே குறிப்பை தயாரிக்கணும். கைது செஞ்சுட்டு 1.5 நாள் கழித்து தயாரிக்கக்கூடாது. எப்படி கைது செய்ய 7 மணிக்கு கைது செய்கிறாயானால் 7.5 மணிக்கு அந்த ரெக்கார்டில் இருக்கணும். 7 மணியை கைது செஞ்சுட்டு 3 நாள் கழித்து 7 மணிக்கு போட்டேன்னு சொன்னால் நீ யோசிச்சு செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். அப்போ டக்குன்னு சோதனைக்கு அதிகாரிகள் வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால், ஏன்டா 7 மணிக்கு கைது செஞ்சுருக்க, இவனை பற்றின குறிப்பை காணாமல் குறிப்பில் தான் பிண்டிங்கில் வச்சுக்கிறவாங்க, எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு எழுதலாம்னு சொல்லி. அதுக்காக நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த கைது சம்பவத்தின் போதே அதற்கான குறிப்பை தயாரிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆள் என்னை கைது பண்ணுறாங்க, என்னை கைது செஞ்சாங்கன்னு கேட்டால் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கூப்பிட்டு ஒப்புதல் வாங்கணும். இவரை கைது செய்கிறோம், உங்கள் அண்ணனை கைது செய்கிறோம், உங்கள் தம்பியை கைது செய்கிறோம், அதனால் நான் கைது செய்கிறோம் என்பதற்கு ஒரு சைன் போடுங்கன்ட்டு யாரையானே உறவினரை கூப்பிடணும். அல்லது அப்பகுதியில் வசிக்கும் மரியாதைக்குரிய நபர் ஒருவரிடம் சான்றொப்பம் பெற வேண்டும். ஒரு ஆளை கைது செஞ்சோம்னு சொன்னால் அந்த ஊரில் ஒரு கட்சி தலைவர், ஒரு ஜமாத்து தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர் அல்லது பொது சேவையில் உள்ள ஒருத்தர் கொஞ்சம் அறியப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, சார் இவரை கைது செய்கிறோம், உறவினர் யாரும் இல்லைங்கிறாங்க, நான் கைது செய்கிறேன், நீங்கள் ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்க, இதை வாங்கணும். அப்போ கைது செய்ய அப்போ என்ன ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்களோ அந்த விவரத்தை வந்து அப்போதே தயாரிக்கணும். கைது நீங்கள் செஞ்சிட முடியாது, கைது செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், என்னுடைய அண்ணன்ட்ட என்னுடைய தம்பி இடத்துல சொல்லி அவன்கிட்ட கையெழுத்து வாங்கணும், போய் வாங்கிட்டு வரணும், அதில் கூப்பிட விட்டு இந்த மாதிரி கைது செய்கிறோம்ப்பா, இந்த கேஸ் போட்டிருக்குறோம் அப்படின்னு அவனுக்கு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி. ஒருத்தருமே எனக்கு இல்லைங்கிறான், அப்போ என்ன செய்கிறது, ஒரு பள்ளியாசம் முத்தோலி கூட்டிகிட்டு வா, அவனுக்கு தெரிஞ்சால வர சொல் அப்படின்னு பிரமுகரான ஆளுக்களை வைத்து மரியாதைக்குரிய ரவுடி மாதிரி இல்லாமல் மரியாதைக்குரிய பிரமுகர் ஒருவர்கிட்ட காட்சி ஒப்பவே பெறணும். அதுக்கப்புறம் கைது செய்யப்படும் தேதி மற்றும் நேரத்தை குறித்து கைது செய்யப்படும் நபரிடம் கையொப்பம் பெறணும். என்னை கைது செய்கிறானவங்களேன், இத்தனை மணிக்கு இந்த நாளில் இந்த தேதியில் என்னை இவர் கைது செய்தார்கள் என்று எழுதி நான் ஒப்பந்தம் வாங்கிக்கிறணும். அப்போ தான் தேதியை மாற்றி சொல்ல முடியாது. 7 நாளைக்கு உள்ள கஸ்டடி வச்சுக்கிட்டு 7 நாளைக்கு பிந்தி தேதியை மாற்றினான்னு சொன்னால் அப்போ அந்த திருத்தமனால் ரெக்கார்டில் செய்ய முடியாது. அப்போ கைது செய்யப்படுற தேதி நேரத்தையெல்லாம் குறித்து என்னை கைது செய்கிறாங்கன்னா என்கிட்ட ஒப்பந்தம் பெறணும், ஒப்பம் பெறணும், கையொப்பம் பெறணும். இது ரெண்டாவது பயிற்சி செஞ்சாங்களா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான் நாட்டில். அதுக்கப்புறம் வந்து
அவர் கைது குறிப்பில் வந்து சாட்சி கொய்யப்பம் எடுப்பவர் இருக்கார்ல, அவர் உறவினராகவோ நண்பராகவோ இல்லாத போது அவர் ஒரு சாட்சி ஒருத்தர் கையெழுத்து போடுறாங்க, அவர் நண்பரும் இல்லை உறவினரும் இல்லை, வேற ஒருத்தர் கூட போடுறாங்கன்னு வைங்க, அப்படி இருந்தால் தாம் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து உறவினருக்கோ நண்பருக்கோ நலனில் அக்கறை கொண்ட வேறெந்த நபருக்கோ தகவல் தெரிவிக்கும் உரிமை உண்டு. கைது செஞ்ச உடனே இந்த பணியாருக்க சுரந்த சொல்லிக்க, இந்த ஃபோனு உன் ஃபோனில் சொல்லிக்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன்லேருந்து பேசு என்று கொடுத்து நீ என்ன செய்யணும், என் தகப்பனாருக்கு தெரிவிக்கணும், என் மீது அக்கறை உள்ளவன் இந்த வக்கீலுக்கு நான் தெரிவிக்கணும், இந்த ஜமாத்து தலைவருக்கு தெரிவிக்கணும் என்று அந்த உரிமை அவருக்கு உண்டு. அப்போ கைது செய்ய அதிகாரி இதை சொல்லி என்ன செய்யணும், இந்த வசதியை செய்து தர வேண்டியது கைது செய்யும் அதிகாரியின் கடமையாகும். ஃபோனை வந்துட்டு எல்லாரும் நீ ஃபோனை கொடுக்கணும் அவன் தகவலை தெரிவிப்பதற்கு, அல்லது ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னா நீ அவன் அனுப்பணும், போய் கூட்டு வர சொல்லணும். ஃபோனுகள்லாம் இல்லாத காலமாக இருந்தால் இப்போ எல்லாத்தையும் ஃபோன் இருக்கிறது, இந்த தீர்ப்பு அளிக்கும் போது அப்படிலாம் இல்லை. அப்போ இது பொறுப்பு யாருக்கு, என்னை கைது செஞ்சாங்கன்னா என் சொந்தக்காரங்கள் இந்த ரெண்டு பேரும் கூட்டு போனாங்கல்ல, ரெண்டு பேரும் கைது பண்ணிட்டீங்களே, அந்த கைது செஞ்ச விஷயத்தை வந்து குடும்பத்தாருக்கு என்ன செய்யணும், எப்போ கைது செஞ்சு அதை சொல்லணும். இது ஒரு விஷயம். இது மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டால், கைது செய்யப்படுற நபர் என்னை கைது செய்கிறாங்க, என்னுடைய உறவினர் யாரும் இப்போ சென்னையில் இல்லை, எனக்கு நண்பர் யாரும் சென்னையில் இல்லை, மதுரையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சார் எனக்கு சொந்தக்காரங்க இங்கே யாரும் இல்லை மதுரையில் தான் இருக்கிறாங்க, இன்னார் இருக்கிறாங்கன்னு நாங்கள் சொன்னால் இவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், மதுரையில் இருக்கிற அந்த காவல் சட்ட மையத்திற்கும் அவர் எந்த ஏரியாவில் இருக்கிற அந்த காவல் தந்தி மூலம் இவங்க போலீஸிலேருந்து உங்கள் அந்த இந்த நபருக்குரிய சொந்தக்காரர் இங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விஷயத்திற்காக என்று தெரிவித்து அவங்கள போய் அவருக்கு தெரிவிக்க சொல்லணும். எவ்வளோ சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ தெளிவாக இருக்கிறது, இதெல்லாம் கையில் எடுத்துன்னு வைங்க, அவ்வளோ பேர் சட்டையும் காட்டு நம்ம செய்கிறது இல்லை, அது என்ன செய்யணும் பின்னாடி சொல்ல வர்றேன். நம்ம வாட்டுக்கு ஏதோ எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ சட்ட வீரலும் பண்ணுறாங்க. மற்ற பொதுமக்களில் குற்றவாளிகள் கிரிமினல் இருக்காங்களே அவங்களோட கூடுதல் கிரிமினல் தனத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இதை செய்கிறாங்களா? அப்போ என்ன செய்யணும், வேறு மாவட்டத்தில் மதுரையில் தான் எனக்கு சொந்தக்காரன் இருக்கான்னு சொன்னால் அந்த மதுரைக்கு நான் தெரிவிக்க வேண்டியது கிடையாது, போலீஸை என்ன செய்யணும், அங்கே சட்ட உதவி மையத்துக்கும் தெரிவிக்கணும். அந்த எந்த சரகத்தில் அந்த காவல் நிலையம் வருதோ அந்த சொந்தக்காரருடைய காவல் நிலையம் அவங்களுக்கு தெரிவித்து இதை அங்கே தெரிவிக்க சொல்லி என்ன செய்யணும், அதாவது 12 மணி நேரத்துக்கும் தெரிவிக்கணும். அதுவும் என்ன செய்யறது, இன்றைக்கி பிடிச்சி வந்துட்டோமா என் சொந்தக்கார மதுரையில் இருக்கானவுன்னு அது 4 நாள் கழித்து பார்த்துக்கணும்னு சொல்லிக்க முடியாது. நான் சொன்னதில் இருந்து 12 மணி நேரத்திற்குள் கைது குறித்த தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு 4வது பாயிண்ட்டில் இருக்கிறது. அதுக்கடுத்து அது மாத்திரம் இல்லை, 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னைக்கு பிடிச்சி வந்துட்டீங்க, அவனுக்கு இது தெரியலை, என்ன தெரியலை, எங்கள் பாப்பாவுக்கு தெரிவிக்கணும், அம்மாவுக்கு தெரிவிக்கணும், நண்பருக்கு தெரிவிக்கணுன்ற அந்த உரிமை தனக்கு இருப்பதாக உனக்கு தெரியலை, ஒரு அப்பாவியாக இருக்கிறான், வந்தோன்னு என்ன செய்யணும், போலீஸ் உனக்கு கைது செஞ்சுருக்குறோம், உனக்கு ஒரு உரிமை இருக்குது, என்ன உரிமை, இந்த விஷயத்தை நீ யாருக்குனாலும் சொல்லலாம், இந்த விஷயத்தை உன் வேண்டிய ஆளுக்கு இந்த ஃபோனும் எடுத்துக்க சொல்லு என்று அந்த சட்டத்தை விளக்கணுமா. தெரியாத ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்தால் கூட ஐயா சரி சார் தலையாட்டம் பயந்துக்கிட்டு, அப்படி ஒருத்தன் வந்தால் கூட காவல்துறை அதிகாரி கைது செய்கிற அதிகாரி என்ன செய்யணும், இதெல்லாம் சொன்னாராண்டு நம்ம கேட்க நீதிமன்றத்தில் எல்லாம் ப்ரூவ் பண்ணணும், இப்படிலாம் இல்லைன்னு சொன்ன அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு. அப்போ கைது செய்யப்படும் நபருக்கு அவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து உறவினருக்கோ நண்பருக்கோ தகவல் தெரிவிக்க உரிமை உள்ளது என்பதை காவல்துறை கைது செய்யும் காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் தெரிவித்தா மட்டும் பத்தாது, அந்த ஒரு ஒரு கோயில்பட்டில் கொண்டு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், கைது செய்யப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டவர் எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் அந்த தகவல் வந்து எந்த உறவினருக்கு எந்த நண்பருக்கு தெரிவிக்கப்பட்டது என்பதையும் அந்த போலீஸ் நோட்டில் பதிவு செய்யணும். இந்நேரம் கூட்டிகிட்டு வந்தோம், இவரை வந்து இந்த கோயில்பட்டி சிறையில் வைத்திருக்கிறோம், இந்த விஷயத்தை அவங்களுடைய உறவினருக்கு தெரிவித்தோம், இந்த நம்பர் மூலமாக ஃபோன் மூலமாக அல்லது கான்ஸ்டபிளை அனுப்பி இந்த நண்பருக்கு நம்ம இத்தனை மணிக்கு அவருக்கு தெரிவித்தோம் என்று ரெக்கார்டு பண்ணணும். எந்த அதிகாரியின் பொறுப்பில் கைது செய்யப்பட்ட நபர் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் பதிவு செய்ய, பொதுவாக காவல்துறையின் போட்டக்கூடாது, இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் ஆகிய என் பொறுப்பில் தான் அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று அந்த அதிகாரி அவருடைய பெயரையும் போட்டு அந்த உறவினருக்கு தெரிவித்த விஷயத்தையும் பதிவு பண்ணணும். எப்படி தெரிவித்தோம், என்ன மாதிரி தெரிவிச்சிங்க, யாருக்கு தெரிவிச்சிங்க என்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யணும்னு 6வது உத்தரவு போடுறாங்க. அதே மாதிரி 7வது உத்தரவு என்னென்னு கேட்டால், கைது செய்யப்பட்ட நபர் விரும்பினால்
அவர் உடலில் உள்ள பெரிய மற்றும் சிறிய காயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆய்வு குறிப்பில் கைது செய்யும் அதிகாரியும் கைது செய்யப்படும் நபரும் கையொப்பமிட வேண்டும். இந்த ஆய்வு குறிப்பின் நகல் கைது செய்யப்படும் நபருக்கும் வழங்க வேண்டும். இப்போ நான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க, என்னை கூப்பிட்டு போகும்போது கைது செய்கிறாங்கல்ல, கைது செஞ்ச பிறகு என்னை ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னா அதுக்காக என்ன செய்யணும், சார் எனக்கு எந்த இதுவும் கிடையாது, இப்போ எந்த காயமுமே நல்லா பார்த்துக்குறங்க அப்படின்னு, என் உடலிலே காயம் கிடையாது, எனக்கு இரத்த அழுத்தம் கிடையாது, அவருக்கு என்னென்ன உடல் கூறு சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் போட்டு இந்த காயங்கள்லாம் எனக்கு இல்லை, இங்கேயும் இல்லை, பார்த்துக்குறங்க, என் உடலிலே உள்காயமோ வெளிக்காயமோ இல்லைன்னு அவர் சொல்லணும். அதை ஒரு குறிச்சிக்கிறணும். குறிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரும் இவரும் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த காப்பியை ஒன்று கொடுக்கணும். அப்போ வந்து நீ அப்புறமேல அடிக்க முடியுமா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறாரு, ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன போய் அடிச்சிங்க, பிறகு எப்படி அந்த காயம் வரும், அப்படி கேட்பது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ரொம்ப கவனமாக இந்த கண்டிஷன்களை போடுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அது சட்டமாயிரும். ஹைகோர்ட்டு தீர்ப்புனா சட்டமாகாது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு சட்டம் அந்தஸ்துக்கு வழியாந்துடும், அதுக்கு செயல்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டார் ஒரு ஆள், அவரை 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை பயிற்சி பெற்ற மருத்துவர் மூலமோ மருத்துவ குழு மூலமோ சோதனை செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்ட ஜுடிஷியலுக்கு போயிடுவார், ஜெயிலுக்கு போன பிறகு ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவரை சோதனை பண்ணணும். ஜெயிலில் உள்ள விஷயம் இது, 48 மணி நேரத்துக்காக நல்லா இருக்கிறாரா, உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கிறாரு, ஏன்னா அவங்க நீதிமன்றத்துடைய பொறுப்பில் போயிட்டார் இல்லையா, அவரோட உயிருக்கு அவங்க தான் பொறுப்பு. அதனால் என்ன செய்யணும், 48 மணி நேரத்துக்கு ஒருக்காக சிறையில் சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா சோதனை பண்ணணும். அது மாதிரி 9வது குறிப்பு, கைது சம்பவம் குறித்து மேற்குறிப்பிட்ட அனைத்து ஆவணங்களும் கைது குறிப்புடன் உரிய அதிகார வரம்புடைய குற்றவியல் நடுவருக்கு உரிய காலத்தை அனுப்பணும். இது இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் அவர் கோர்ட்டில் கொண்டு சமர்ப்பித்து விட்டு, அந்த கைதியை அவர் சமர்ப்பித்து விட்டு அந்த உரிய காலத்திலிருந்து போட்டிருக்காங்க, காலம் எவ்வளோ போட்டிருக்கிறது அளவு எனக்கு தெரியலை, அந்த உரிய காலத்தில் சமர்ப்பிக்கணும், நீதிமன்றத்திலையும் போய் இந்த அறுக்கு விவரம் என்று தாக்கல் பண்ணணும். 9. அதுக்கப்புறம் 10வது கண்டிஷன் என்ன போடுறாங்க, கைது செய்யப்படும் நபரிடம் விசாரணை நடைபெறும் போது முழு விசாரணையின் போது முடியாது என்றாலும் குறிப்பிட்ட நேரத்தில் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்கணும். கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு வக்கீலை வச்சு தான் என்னை கேட்கணும் அப்படின்னா ஃபுல்லாக விசாரணையும் அவர் வச்சுக்கிற மாட்டோம், உனக்கு தேவையான விஷயங்களை அவர் கூப்பிட்டு கேட்டுக்கன்னு சொல்லி அவர் வர சொல்லி, இந்த போலீஸ் இப்படி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, நான் எப்படி சொல்வது என்பதெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு தனியாக சந்திக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த வக்கீல்கிட்ட அவர் கலந்த பிறகு என்ன செய்வார், உங்களுக்கு இந்த அனுமதிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு வக்கீல் அனுப்ப, நீங்கள் என்ன கேஸ் போட்டிருக்கிறீங்க என்று கேட்டால் அதுக்குரிய வழக்கறிஞரை அழைத்து முழுமையாக ஆலோசனை பண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 11வது, இதுதான் முக்கியமான விஷயம். 11 கேட்டால் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் உள்ள காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறைகளிலும் அந்தந்த அலுவலகங்களின் அதிகார வரம்புக்குள் வரும் காவல் நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் கைது தகவல்கள் 12 மணி நேரத்திற்கு பெறப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒரு ஆளை கைது பண்ணிட்டாங்களா, கைது பண்ண விவரம் 12 மணி நேரத்தில் இது பொதுமக்கள் பார்வைக்கு போட்டுடணும். அப்போ யாராவது வந்து மனித உரிமை ஆளுக்கு பார்ப்பாங்க, இன்றைக்கி 2 பேர் பிடிச்சிருக்காங்களே, இன்றைக்கி 4 பேர் கைது என்று முழு விவரத்தோடு 12 மணி நேரத்திற்குள் பெறப்பட்டு பார்வைக்கு வைக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி. எந்த ஸ்டேஷனில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இதெல்லாம், இன்று இந்த வழக்குக்காக இன்னார் வந்து இத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டார்னு எழுதி போட்டிருக்காங்களா, ஐயா என்ன நீங்கள் போலீஸ்னு கேட்குறேன், நீங்கள் அரசியல் சாசனத்துக்குலாம் மிஞ்சி தேவலோகத்தில் இறங்கின ஒரு அதிகாரம் படைத்தாள்களை நீங்கள்லாம், இதன்படி இது நடக்கிறது உங்களுக்கு வேறு கடமை இல்லையே, இதையே பெரிய அதிகாரிகள்லாம் நீங்கள் பெரிய அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, இதையே நீங்கள் வந்து சட்டமாக்கலை, இந்த கடைசியாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மேற்கூறப்பட்ட இந்த அம்சங்களை நாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மாநில மொழிகளில், தமிழ்நாட்டுக்கு தமிழில், மலையாளத்துக்கு மலையாளத்தில், மாநில மொழிகளில் எழுதி பொதுமக்கள் பார்வையில் படும்படி வைக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் திட்டவட்டமாக உத்தரவிட்டார்கள். அப்போ இந்த நான் படித்து காட்டின 11 இருக்குல்ல, இந்த 11 எந்த ஸ்டேஷனில் அது பார்த்தீங்களா, எழுதி வைக்கணும்னு வாய்க்கல சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இது இருந்தாலும் தெரிஞ்சிருப்பாங்க போலீஸ்காரங்க, இந்த மாதிரி எழுதி போடாது அடிக்கடி பார்ப்பான், ஆஹா இப்படி 11 வேணாம்டா கை வைக்காடா. அப்போ அந்த ஒரு அச்சத்தை உண்டாக்குவதற்காக வேண்டியும்
அதையே திருப்பி திருப்பி அவர்கள் பார்வையில் படும் பொழுது, மக்கள் பார்வையில் படும் பொழுது, இந்த சட்ட விழிப்புணர்வு எல்லாருக்குமே சேரணுங்கிறதுக்காக வேண்டி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அளித்து, எந்த வருஷம் சொன்ன சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, எத்தனை வருஷம் ஓடி போச்சுன்னு பாருங்கள். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு அளித்து 96 தீர்ப்பு அளிக்கப்பட்டு 2024 வருஷம் ஆச்சு. இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டு எவ்வளோ நாள், 24 வருஷம் முடிந்து விட்டது. இந்த போர்டு எழுதி வைக்கிறதுக்கு 24 வருஷம் பத்தலை. என்ன உயர ஸ்டண்ட் பண்ணுறீங்க, போலீஸாருக்கு அறிவுரைங்கிறீங்க, இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இந்த 11 கண்டிஷன் உச்சநீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி எழுதி போட்டிங்கன்னா இது நடக்கவே நடக்காது. இது நடந்த உங்களுக்கு தானே கேவணும், கீழே உள்ளவன் செய்யறதுக்கு பெரிய அதிகாரி தானே இழிவு சுமக்கிறீங்க. அப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறத உத்தரவு பிரகாரம் ஏன் செயல்படுத்தலை, கோர்ட் அவமதிப்பு உங்களுக்குலாம் வராதா? அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ இந்த 11 விஷயத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சு வைக்கணும்னு இருக்குது. ஒரு போலீஸனில் இது நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்போ காப்பாற்ற பார்க்குறாங்க, அதான் என்ன அர்த்தம், இதெல்லாம் இப்படி விழிப்புணர்வு வந்துடக்கூடாது, இஷ்டத்துக்கு வந்து விளையாடுங்கடா அடிங்கடா, அதுதான் விரும்புகிறீங்க நீங்கள். அப்போ உயர் அதிகாரிகள் வந்து கீழே உள்ளவன் செஞ்சுட்டான்னு சொல்லி அவங்க மூடி முறைக்க பார்த்தீர்களே, ஆனால் இதை ஏன் உங்களுக்கு செய்ய முடியலை? இதை செய்வதில் உங்களுக்கு என்ன சங்கடம்? கீழே உள்ளவன் தானே அதை பாதிக்கப்படுவான், உங்களை எப்படி பாதிக்கும்? அப்போ நாடா சாதாரண மக்களை வந்து இதை வந்து பாதிக்காத வகையில் ஒரு பாதுகாக்குமா இல்லையா? இது அவங்க செய்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதை நீதிமன்றம் சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா 2005 இதில் சில விஷயங்களை சட்டமாக ஆக்குறாங்க. நீதிமன்றமும் சொல்லிவிட்டது, அந்த குற்றவியல் சட்டத்தில் வந்து 1973 வந்து 2005 ஆண்டில் வந்து 50 பிரிவு இருக்குல்ல, அந்த 50 பிரிவில் ஏன்னு அதில் ஒன்று 50A 1 ஒன்று சேர்க்குறாங்க, 50 50A அப்படின்னு சேர்க்குறாங்க. அப்போ அது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து கோர்ட்டில் சொன்ன விஷயந்தான், அது சட்ட புஸ்தகத்திலும் ஏறிடுச்சு. என்ன ஏறி, ஒரு நபரை கைது செய்யும் அதிகாரி கைது செய்யப்படுபவரின் உறவினர் அல்லது நண்பரிடம் கைது குறித்தும் கைது செய்யப்பட்டவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்க வேண்டும். இது நான் கூட சொல்லிட்டேன் கோர்ட்டு தீர்ப்பில். இதில் அந்த கோர்ட்டு தீர்ப்பை கவனத்தில் கொண்டு சட்ட புஸ்தகத்துலேயும் வேறு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள் தெரிவிக்க வேண்டும், அப்போ குறிப்பிட்ட நண்பருக்கோ உறவினருக்கு தெரிவிக்கும் உரிமை குறித்து கைது செய்யப்பட்ட நபருக்கு அவர் காவல் நிலையத்தில் கொண்டு வந்தப்பட்டவுடன் கைது செய்த காவல் அதிகாரி தெரிவி கூட்டு வந்த உடனே இந்த பணம் யாருக்கும் தெரிவிச்சுக்கப்பான்னு சொல்லணும். சட்டத்திலையும் இந்த தீர்ப்புலையும் இருக்கிறது சட்டமும் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் யாருக்கு பதிவு செஞ்சார் என்பதை ரெக்கார்டு பண்ணணும் என்று 3வது விஷயம், 5 விஷயம் சேர்த்துருக்குறாங்க. 4வது விஷயம் என்னென்னு கேட்டால், அவருக்கு எல்லா விஷயமும் விலக்கி சொல்லப்பட்டுச்சு, அவருடைய உரிமைகள் எல்லாம் எடுத்து விளக்கப்பட்டுச்சு என்பதையும் என்ன செய்யணும், அதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்யணும். இப்படியெல்லாம் இருக்கிறது. அப்போ இது ஒரு விஷயமாச்சு, இது ஒன்றும் நடக்கிறது இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், என்னை வந்து கைது செய்ய வர்றாங்க, கைது செய்ய வந்து ஐயா கூப்பிட்றாரு வாங்குறாங்க, சட்டப்படி நம்ம போக வேண்டியது இல்லை, திமுறில் எடுத்துகிட்டு போவாங்க, அது ஒரு விஷயம், அதுக்கு தான் வேறு வழி நம்ம செய்யணும். சட்டப்படி என்ன செய்யணும்னா, எழுத்தில் சம்மன் கொடுக்கணும், என்னை கைது செய்கிறதா இருந்தால் ஒரு பேப்பரில் உங்கள் மீது இன்னென்ன விஷயங்கள் புகார் குறித்து இன்ன ஆள் வந்து எங்கள்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறார், அது குறித்து உங்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமாக சம்மன் கொடுக்காம ஐயா கூப்பிட்றாரு ஆத்தா கூப்பிட்றாருன்னு சொல்கிறதுனா உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, ஐயாவில் கூப்பிட முடியாது. அவர் கூப்பிட்டார் என்பது எனக்கு ரெக்கார்டு வேணும், குடிமகனுக்கு உரிமை இருக்கிறது, நீ பாடு கூப்பிட்டானா எது கூப்பிட்ட, அப்போ என்னை கூப்பிட்றதா இருந்தால் என்ன விவரம்னு சொல்லி சம்மன் கொடு. அப்போ குற்ற இது எங்கே இருக்குன்னா, குற்ற விசாரணை சட்டத்தில் வந்து 160வது பிரிவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது அழைப்பானை இல்லாமல், அழைப்பானைன்னா சம்மன் இல்லாமல் காவல் நிலையத்திற்கு எவரையும் விசாரணைக்கு அழைக்க முடியாது, அழைப்பானை கொடுக்க வேண்டும். அது மாதிரி புகார், எனக்கு அழைப்பானையில் என்ன விஷயம் இருக்குன்னு புகாருடைய சுருக்கம் இருக்கணும், சும்மா ஐயா கூப்பிட்டாரு நான் ஏற்றுக்க மாட்டேன், எப்படி எனக்கு என்னை கூப்பிட்றதா இருந்தால் ஃபோனில் கூப்பிட முடியாது, ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி கூப்பிட முடியாது, ரவுடிகள் மாதிரி தூக்கிட்டுவான்னு சொல்ல முடியாது. என்ன செய்யணும், முதல்ல எனக்கு பேப்பர் கொடுக்கணும், சம்மன் அழைப்பானை, சம்மனில் என்ன இருக்கணும், இன்னென்ன விஷயங்கள் உங்கள் மீது புகார் இருக்குன்னு புகாருடைய சங்கதி இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த புகாரை இன்னால் கொடுத்துருக்கிறார், அந்த ஆள் பொதுமக்களாக இருக்கணும், சில விஷயங்கள் போலீஸை கொடுப்பாங்க, இந்த மாதிரி அத்துமீறினார் என்னை தன்னை ஏற்று கேட்டார்னு சொன்னால் அந்த புகாரை போலீஸ் கூட கொடுப்பார், கான்ஸ்டபிள் கூட கொடுப்பார், எவரோ வந்திருப்பார். அப்போ அந்த புகாரின் சுருக்கமான சங்கதியை சொல்லணும்,
புகார்தாருடைய பெயரை இந்த இஸ்மாயிலுங்கிறவர் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லணும். அந்த புகாரினுடைய வகை என்ன வகையை சேர்ந்தது, கொடுக்கல் வாங்களா அல்ல அறிதறியா அல்லது மோசடியா ஏமாற்ற என்ன வகை, அதை குறிப்பிடணும். அதுபோக இந்த விஷயத்திற்கு என்னென்ன இபிகோ இந்தியன் பினல் கோடு சட்டம் 304 404 நம்பர் இருக்கும்ல, இது 302 உனக்கு கொலை கேஸ் இது, இது வந்து அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததுன்னு இப்படி எதாவது இருக்கும். இந்த இதெல்லாம் என்ன செய்யணும் அது குறிப்பிடணும். இருக்குது எனக்கு சம்மன் அனுப்பும்போது இதுக்கு என்னென்ன செக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் காவல்துறை ஆய்வாளர் அல்லது உதவி ஆய்வாளர் முத்துறையோடு கையெழுத்து போட்டு சம்மன் கொண்டு தரணும். தந்த பிறகுதான் நான் போகணும். உனக்குதா என்னை கூப்பிட்றா இருந்தால் சும்மா ஐயா கூப்பிட்டாருன்னு சொல்ல கூப்பிட முடியாது. எப்படி சொல்லி போனாங்க இவங்க, இந்த ரெண்டு பேருக்கு சம்மன் கொடுத்தாங்களா விசாரணைக்கு, இந்த ரெண்டு பேருக்கு சாத்தாங்குளத்தில் உள்ள ரெண்டு பேருக்கு சம்மன் கொடுத்தாங்களேன்னா சம்மன் கொடுக்கல. அப்போ சம்மன் இல்லாமல் கூட செல்லாது. ஆனால் என்னன்னு கேட்டால் மக்களுக்கு இருக்கிற பயம், போலீஸ் கூப்பிட்டு போகலான்னு என்ன செய்வாங்க, அத்து போயிடுவாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க. சட்டவிரோதமாக ஒரு ரவுடிக்கு பயப்படுற மாதிரி, போலீஸ் சட்டத்தை மதித்து பயப்படுற மாதிரி, கண்ணியமாக மதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கிற ஒரு பயத்தை என்ன செய்யுங்கிறீங்க உண்டாக்கி வச்சுருக்கிறீங்க. அப்போ சம்மன் இல்லாமல் இப்படி என்னை கூப்பிடுவீங்க விசாரணைக்கு. 90% விசாரணை சம்மன் இல்லாமல் நடக்குது, அதனால தப்பிச்சுக்கிறாங்க. சம்மன் இல்லாமல் அடிக்க கூப்பிட்டு போகிறதுனால தான் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எனக்கு ஒரு பேப்பர் வந்துச்சுன்னு வைங்களேன், அது எனக்கு ஆதாரம். நாங்கள் இது அங்கே போனதுக்கும் நாங்கள் அடித்து என்ன செய்வாங்க, சித்திரவதையை ஆளாக்கி ரோட்டில் போட்டு போயிடுவாங்க. கேட்டால் இல்லையே நாங்கள் அப்போ கூப்பிடவே இல்லைன்றவாங்க. இப்படி சம்மன் அனுப்பியிருந்தா அப்படி சொல்ல முடியுமா? அப்போ சம்மன் அனுப்பணும்னு 160 இருக்கிறது. அது மாதிரி அது 160 சம்மன் அனுப்பி கேஸ் போட்டு கைது செய்கிறது வேறு விஷயம். விசாரணை கூப்பிட்றதா இருந்தால் வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன், 65 மேலே உள்ளவர்கள், நடக்க முடியாதவர்கள், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்ய முடிய ஊனமுற்றவர்கள், வீல் சேரில் இருப்பான் அல்லது மொத்தமாக ஊனமுற்று இருப்பான் அவன், படுக்கையில் இருக்கும் நோயாளி, இவங்களுக்கு வர வேண்டிய அவங்க தான் இங்கே வரணும். விசாரிக்கிறதா இருந்தால் சம்மனை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு 65 வயசுக்காரராக இருக்காரா நீ ஸ்டேஷனுக்கு வாண்டு சம்மன் அனுப்ப முடியாது. சம்மன் அனுப்புனா என்ன செய்யணும், சம்மனை அனுப்பி என் இடத்துல வந்து என்னிடத்தில் விசாரிக்க வேண்டும். அது 160 அப்படி தான் இருக்குது. நீ வயசானால கூட்டிகிட்டு போய் அதனால் அதிர்ச்சியாகி அவருக்கு எதா ஆகிடுச்சின்னு சொன்னால் பெரிய பாரதூரமான பிரச்சனை ஆயிரும். அப்போ பயணம் செய்ய முடியாத ஆளாக இருப்பாங்க நோயாளியர், படுத்த படுக்க நான் கிடக்கிற ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போக முடியுமா? என் மீது எவனாவது புகார் கொடுத்தா என்ன செய்யணும், எங்கிடத்தில் அவங்க தேடி வரணும், நீங்கள் கூப்பிட முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்புகிற வழக்கம் கிடையாது. சம்மன் அனுப்புனாலும் முடியாதவங்கள நீங்கள் போய் விசாரிக்கணும், எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது மாதிரி பெண்கள், சிறுவர்கள், முதியவர்களை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது. கைது செய்வதற்கு விஷயம் வேறு, அது ப்ரூஃபான பிறகு. விசாரணைக்கு வந்து பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க தான் தேடி போகணும். இந்த அம்மா மேலே ஒரு புகார் சொல்லியிருக்கிறாங்க, தம்பி உன் மேலே ஒரு புகார் இருக்குது அப்படின்னு சொல்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் உலக விஷயம் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எதையுமே என்ன செய்யலை, இவங்க வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. இதுக்கடுத்து சரி இப்படிலாம் நடக்குது, இப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கிறதா? இவ்வளவு தெளிவாக ஒரு நாட்டில் வந்து சட்டம் அவ்வளோ அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டுடைய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தெளிவான வழிகாட்டுதலை வந்து தந்திருக்கிறது. அது வந்து சட்ட புஸ்தகம் திருப்பியும் எழுதப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டும் இருக்கிறது. இதில் இதை கடைப்பிடிச்சி இருந்தால் ஒரு லாக்அப் மரணம் ஏற்படுமா? ஒரு இது போலீஸார் அடித்து கொண்டான்னு வருமா? அது உனக்கு தானே நல்லது. போலீஸார்னா நாங்கள் எல்லாம் மரியாதையை பார்ப்பாங்கல்ல, இதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னால் போலீஸார் உன்னை கண்ணியமாக மரியாதையை பார்ப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறது என்றால், இதில் வந்து இதுதான் சட்டம், ஆனால் அந்த சட்டத்தை வந்து எல்லோரும் கடைப்பிடிக்க முடியுமா? நான் முடியாது. ஏன், ஒரு சின்ன ஊர்களில் ஒரு போலீஸ்காரன் வந்து டாய் வாடான்னு இழுத்துட்டு போவோம் ரோட்டில், நமக்கு சட்டத்தில் இருந்தாலும் ஏற்று கேட்க முடியுமா? ஏற்று கேட்க முடியாது. அப்போ அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இதை வராமல் என்ன செய்யலாம்? அதாவது நம்மளை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் இந்த சாத்தாங்குளத்து வேலையை நமக்கு செஞ்சிடக்கூடாது என்றால் அதற்கு செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அது என்ன காரியம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து முதல் அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம், நம்ம சொன்ன அந்த 11 விதிகள், அந்த 11 விதிகளையும் அதுக்கப்புறம் அரசியல் சாசனத்தை நான் சொன்னேன்ல, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொண்டு ஒரு துண்டு பிரசுரமாக அடித்து ஊர் முழுக்க அந்தந்த ஊரில் உள்ளவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு போலீஸுக்காரனு சென்றடைகிற மாதிரி கொடுத்துடணும். அப்போ வந்து அந்த விசாரணைக்குன்னு போலீஸ்கார் வரும்போது, சார் இந்த பணிங்க முதல்ல
ஆஹா விஷயம் வேறு மாதிரி போகுது, கை வைக்க மாட்டான், யோசிப்பான், முறைப்படி ஒன்று கூப்பிட்டு போகிறேன். அப்போ இந்த நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்குது என்றால் கொஞ்சம் பயப்படுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் போலீஸுக்குன்னா என்ன வேண்டாலும் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க தான் இருக்கிறாங்க அவங்க. அப்படி தான் நம்மளும் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும், ஏன்னு கேட்டால் இது அந்த சங்கரம் இது சாத்தாங்குளத்தில் முடிய போகிறது கிடையாது. நமக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். இவனுக்கெல்லாம் வர இவனுக்கெல்லாம் பெரிய பெரிய கேடிக்கு தான் வரும்னு கிடையாது. அடித்து கொள்ளப்பட்டவனும் கேடி கிடையாது, அப்பாவி தான். கேடிகளை விட்டுருவாங்க காசு வாங்கிட்டு. அப்போ அடித்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் இப்படி அப்பாவியாக இருக்கும் பொழுது அந்த அப்பாவியை நீ இருக்கலாம்ல, அப்போ எனக்கு வரலன்னு ஒதுங்கி போகக்கூடாது. ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்களும் அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு, நான் நம்பர்லாம் சொல்லியிருக்கிறேன், இதை கேட்டு கூட நீங்கள் எழுதி என்ன செய்யலாம், அதை ஒரு நோட்டீஸாக அது அது ஒன்று. ரெண்டாவது அரசியல் சாசனத்தில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து வந்து அந்த ரெண்டாவது திருத்தம் பண்ணாங்கல்ல 50வது விதியில், அந்த திருத்தங்கள் இதெல்லாம் போட்டு இதுதான் குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வைத்து கொண்டோமே. ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை நோட்டீஸாக அடித்து எல்லாரும் படித்து, ஆஹா இப்படி தான் சட்டம் இருக்குதா, நம்ம இன்னும் பெரிய கூடுதல் அதிகாரம் இருக்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே சொல்லும்போது அவன் கேட்பான், சம்மன் கொடுங்க சார், அழைக்க வரும்போது சம்மன் கொடுங்க, இப்படி தான் இருக்குது கோர்ட்டு சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் என்ன ஏற்று பேசுகிற வேறு மாதிரி பேசுகிறீங்க, பிடிக்கிறவியா செஞ்சிருவியா, அப்படி ஏற்று பேசக்கூடாது. எப்படி ஏற்று பேசணும், சட்டப்படி ஏற்று பேசணும். எப்படி கேட்கணும், நீங்கள் கூப்பிட்றீங்க தாராளமாக நான் வர்றேன், எதுக்காக கூப்பிட்றீங்க அதை எழுதித்தாங்க, எழுதிலாம் தர முடியாது, சட்டத்தில் அப்படி தான் சார் இருக்குந்தாங்க என்று சட்ட ரீதியாக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது உங்களை இந்த மாதிரி இழுத்து போகிற விஷயங்கள் ஒரு 90 குறையும். அதையும் தண்ணுக்கிற்கு போயிருப்போம், அது வேறு வழி இருக்கு வருது வருவோம். அது 90% என்ன செய்வாங்க, ஆஹா இவன் விவரம் தெரிஞ்சவனாக இருக்கிறான், நம்ம இது எல்லாத்தையும் இருக்கா வேறு இல்லை என்னென்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கானே தெரியலை, நம்ம பாட்டு இழுத்துட்டு போனோம்னு சொன்னால் இந்த சம்மன் இல்லாமல் எடுத்துகிட்டு பேசுகிறதுனா கூட பேச ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் என்று சொன்னால் இதை செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த பிரசுரங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அந்த சட்ட விஷயமாக அதை வந்து எல்லாரும் எல்லா பகுதியிலையும் பரப்பணும். ஒருத்தர் இந்த முஸ்லீம் கிறிஸ்தவ வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் தானே கொள்கிறாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த காவல்துறையுடைய இந்த விசாரணையை வந்து எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி பயிற்சி பட்டறை நடத்துங்க. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இப்படி வருவார்கள், இப்படி வந்து அப்படி செய்யணும், இன்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நான் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து அந்த பயிற்சி பட்டறைகள் நடத்தி கொண்டீர்களே. ஆனால் வெறும் நோட்டீஸை படித்து புரியாதவர்கள் வந்து இந்த பயிற்சி பட்டறை மூலமாக மனித உரிமையில் உள்ள நிறைய வழக்கறிஞர்கள்லாம் இதை அழகாக விளக்கறதுக்கு இருக்கிறார்கள், அவங்கள வந்து அழைத்து வந்து இதை பற்றி நாங்கள் எப்படி அணுகுவது. விசாரணைக்கு நான் ஒரு டாபிக் மட்டும்தான் சொல்கிறேன், விசாரணை கூப்பிடும் பொழுது எப்படிங்கிறதுக்கு மட்டும்தான், இது மட்டும் இப்போதைக்கு இருந்தால் போதும், வேறு வேறு விஷயங்களுக்குலாம் ரெண்டாவது பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு வேலையை செய்யுங்க, எல்லா ஊர்களிலையுமே ஒரு சட்ட வழிகாட்டுற குழுண்டு ஒரு 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 அமைப்பை உருவாக்குங்க, உருவாக்கி அதுக்கு ஒரு அட்ரஸை போட்டு சட்ட உதவிக்குழு 5 பேர் 3 பேர் இருந்தால் கூட போதும், அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது என்று சொன்னால் அந்த குழுவில் என்னை கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், நான் போய் சட்டம் பேசினா சரியா சார், இந்த மாதிரி சம்மன் இல்லாமல் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்ட வழிகாட்டு குழுவில் போய் சொன்னால் அதன் பொறுப்பாளர்கள் என்ன செய்வாங்க, அவர் அழைச்சிட்டு வந்து சார் இவர் கூப்பிட்டீங்களாம்ல, சம்மன் கொடுக்காமல் கூப்பிட்றீங்களேன்னு கேட்டால் எப்படும், ஆகா இவன் வந்து கூப்பிட முடியாத ஆள் கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜமாத்தே இருக்குது, ஒரு சங்கம் இருக்குது, ஒரு குழு இருக்குது, ஒரு சமுதாயமே இருக்குது அப்படிங்கிறத தெரிய வந்துச்சுன்னு சொன்னால், இல்லை சார் நான் சம்மன் அனுப்புகிறேன்ட்டுவாங்க. அப்போ சம்மன் அனுப்பாமல் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் இவன் போகக்கூடாது, என் பயப்படுவான் இயற்கையாக, எப்போ பயப்பட மாட்டான், நமக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்குது, சங்கம் இருக்குது, ஒரு குழு இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, நான் பயப்பட மாட்டான். அப்போ சட்ட உதவி குழு என்று சொல்லி 100 பேர் 200லாம் வேணாம், கொஞ்சம் விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் 5 பேர் கொண்டவர்கள் என்ன செய்யுங்க, அப்படி ஒன்றை உருவாக்கி கொண்டு நீங்கள் அங்கே வைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஊர்லேயும் அது இப்படி இருக்குது என்பதை போர்டு வச்சு என்ன செய்யணும் அறிவிக்க வேண்டும். அப்போ நாங்கள் சட்ட உதவி குழுலேருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு வந்து முடிஞ்சால் லோக்கலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பதிவும் பண்ணிக்கலாம், பதிவு பண்ணிக்கொண்டு சட்ட உதவி மையம் சட்ட பஞ்சாயத்துலாம் பல பேரில் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக உள்ள விஷயங்களை செய்து இந்த அழைத்தார்கள் என்று சொன்னால் அந்த அழைக்கப்பட்டவர் போய்விடாமல் நேராக போயிடாமல் இவங்களை அணுகி இவங்க என்ன செய்யணும், அது பள்ளிவாசல் கூட செய்யலாம், பள்ளி ஜமாத்தார்கள் கூட என்ன செய்யலாம், முஸ்லீம்கள் மட்டும் ஊராக இருந்தால் அந்த ஜமாத்தார்களை சட்ட உதவி குழுன்னு ஒன்று போட்டுக்கொண்டார்களே, ஆனால் ஜமாத் தலைவர் கூட்டிகிட்டு போவார், சார் இவர் அட சொல்லிடுறீங்க, நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க, சம்மன் கொடுத்து கூப்பிடுங்க சார், என்னத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது ஆஹா நம்ம இழுத்துக்கிட்டு போய் நினச்சபடி செய்ய முடியாது என்ற ஒரு பாடம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். அடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் நீங்களாக போகாதீங்க, ஒரு வக்கீல்
வக்கீல் எல்லா கிராமத்திலும் இருக்க மாட்டாங்க. எந்த பகுதியில் வக்கீல் இருக்கிறாரோ அங்கே வக்கீலை கூட்டிகிட்டு போங்க, வக்கீல் இல்லாட்டி இந்த மாதிரியான குழுக்களை கூட்டிகிட்டு போங்க. வழக்கறிஞர் துணையோடு போனீங்கன்னு சொன்னால், இல்லை சார் நான் சும்மா ஃபார்மாலிட்டி கூட்டம் போங்க சார், ஒன்றும் இல்லை நான் சம்மன் அனுப்பி பார்த்துக்கிறேன் அனுப்பி விட்ருவாங்க. ஒரு வக்கீலோட போனீங்கன்னு வைங்க, சார் இவரை கூப்பிட்டுருக்குறீங்களா, என்னத்து கூப்பிட்டீங்க, ஃபோனில் கூப்பிட்றீங்க, சம்மன் ஏன் கொடுக்கணும்னு வக்கீல் என்ன செய்வார், அவர் சட்டப்படி அவர் ஃபைட் பண்ணுவார். அப்போ பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்வாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து நான் மறுபடியும் அனுப்பிக்கிறோம், இப்போ போகட்டும் ஒரு சம்மன் அனுப்பி கூப்பிட்றோன்னா அவங்கள அன்னபிசியலாக கூட்டிகிட்டு போகிறது அது தடுக்கப்பட்டு விடும். வக்கீலோட போங்க இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஊரில் எப்படி வேணாலும் போக முடியும், நாடு போகிற போக்கு சொல்ல முடியலை. இது பெரிய கோடிக்கணக்கான செலவுலாம் இல்லை, என்னைக்காவது உங்களுக்கு தேவைப்படக்கூடியது தான். அதுக்கு ஒரு பத்து பேர் கொண்டு ஒரு குழு அமைத்து கொண்டிருப்பது வந்து அதுக்கு ஆளாளுக்கு போட்டுக்கூட ஒன்று ஒருத்தன் முந்திட்டானே அதில் சேர்ந்துக்கிறேன்னு, ஆளாளுக்கு பத்து பதினஞ்சு குழு உண்டாகிட்டு நினைச்சக்கூடாது, பாலிட்டிக்ஸ் ஆகிடக்கூடாது, ஒரு இது உண்டாக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களை கூப்பிட்றாங்களா, எந்த உங்கள் ஊரில் அந்த குழுவும் இல்லை, வழக்கறிஞரும் இல்லை, டே வராட்டி வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்கிறான், நீங்கள் பயப்படுறீங்க. அப்படி போகிறதா இருந்தால் பயப்பட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யும், எல்லா ஊர்லேயும் வக்கீல் இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரியான ஒரு சட்ட உதவிக்குழு இருக்கவா செய்யும். அந்த ஊரில் உள்ள கிராமங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, மிரட்டும் போது அவங்க பயப்படுவாங்க, டே வராட்டி உங்கள் குடும்பத்தேத்திக்குள்ளே வச்சுருவேன், அப்போ நான் என்ன செய்வேன், என்ன செஞ்சாலும் செஞ்சுருவாங்க, ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க நிறைய அப்படின்னு நான் பயந்து கொண்டு போவேன். அப்படி போகக்கூடிய நிலையை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போகணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டால், போலீஸில் வந்து 100 ஒரு நம்பர் இருக்குது, அது வந்து நீங்கள் இதுக்கு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு ஏதாவது திருட்டு போட்டு அந்த கலாட்டா அதுக்கு தான் இருக்கு. 112 ஒரு நம்பர் இருக்குது ஃபோன், 100 போட்டு அடிச்சிடுறது, 112 போட்டு அடித்து எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம், அது நேரடி கண்ட்ரோல், அரசாங்கத்தில் நேரடி கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ அதில் என்ன நீ சொல்லணும்னா, என்னை வந்து எந்த ஒரு அழைப்பானை இல்லாமல் இந்த ஸ்டேஷனில் என்னை வர சொல்கிறார்கள், நான் அதற்கு போகிறேன் என்று 100 சொல்லிவிடுங்க, 112 சொல்லிடுங்க. சொல்லிட்டு போனீங்கன்னா இவன் என்ன செய்வான்னா, என்னப்ப அவரால் பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டுவான் உடனே, அந்த 100 112 என்ன செய்ய, இந்த ஸ்டேஷனைலாம் சொல்லி என்னை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, போக வந்து சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷனுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து மெசேஜ் வந்துடும், ஒரு ஆள் கூட ஆஹா என்னோட அங்கே தகவல் வருது, கை வைக்கக்கூடாது அடிக்கக்கூடாது, ஏன்னா அங்கே கேட்டாங்களே மேலே கேட்டான் பதில் சொல்லணுமே, அப்போ இவன் வந்தது அங்கே தெரிஞ்சு விட்டது. அப்போ அந்த 100 112 ரெண்டு நம்பருக்கு என்ன செய்யலாம், நீங்கள் இதை சொல்லலாம். இதை வந்து இன்றைக்கி கூட ADGP ரவி அவர்கள் வீடியோவில் போலீஸ்காரங்களுக்கு வீடியோ சொல்லும் பொழுது, இந்த 100 112 இதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, போலீஸாருக்கு எதிராகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைக்கு மட்டும் உள்ளது இல்லை என்று அவர் தெளிவாக விளக்கியும் இருக்கிறார். ஆனால் விளக்குன இன்றைய தேதியில் 100 112 அதுதான் 100 பதிவு பண்ணலான்னு சொல்கிறாரு, 112 பதிவு செய்யலாங்கிறாரு, ஃபோன் பண்ணி செலவுலாம் கிடையாது, காசுலாம் கிடையாது, 100 கால் பண்ணிட வேண்டியது, 112 உடனே கால் பண்ணிட வேண்டியது. கால் பண்ணி என்னப்ப விஷயம், என் பேர் இது, தாப்பனார் பேர் இது, அட்ரஸ் இது, நான் வந்து இந்த மாதிரி என்னை போலீஸார் வந்து இந்த விஷயத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க, ஸ்டேஷனுக்கு போகிறேன், அதில் எதுவும் நடக்காமல் நீங்கள் தான் பாதுகாக்கணுன்றோன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிக்கிடுவாங்க. ரிஜிஸ்டர் ஆனது என்ன செய்யணும், 100 உள்ளதெல்லாம் சீரியஸாக நேரடியாக உயர் அதிகாரிகள் கண்காணிப்பில் உள்ளது, அவங்க ஸ்டேஷனுக்கு போன போட்டு கேட்பாங்க, என்னப்பா இந்த மாதிரி இப்ராஹிம் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தியா, வர சொல்லியிருக்கு, ஆமாம் சார் ஆமாம் சார் மறுபடியும் பார்த்துக்கிறேன் சார், அவங்க முறையாக பேசுவாங்க. ஏன் அங்கே அவங்கள மீறலாம் அடிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது நினச்சினா அடிக்கிறது, மேலெல்லாம் தெரியாது, DGP லெவலுக்கு அது தெரிய போகும் தானே தைரியத்தினா அடிச்சிருக்காங்க, அங்கேயும் தெரியும். அந்த 100 112 சொல்லலாம், ஆனால் அந்த நம்பர் இப்போ என்ன செய்யலை, 2 செயல்படலை, செயல்படாட்டாலும் ஆல்டர்னேட்டிவாக வேறு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இது காசு கொடுத்து பண்ணுற இதுக்கு செலவாகும், இல்லை 1 ஒரு காலுக்கு வரும்ல அந்த மாதிரி வரும். அந்த 100 112 கிடைச்சிங்கன்னு சொன்னால் செலவு இல்லை. இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், முந்தா நாளிலேருந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தந்திருக்கிறாங்க. ஆல்டர்னேட் நம்பர்னா லேண்ட்லைன் நம்பர், என்ன நம்பர்னு கேட்டால், அந்த BSNL டவர்லாம் சில பிரச்சனையை ஊரடங்குனால இருக்கிற காரணத்தினால இந்த 2 சரி, இதை மட்டும் நல்லா குறிச்சிக்கிறங்க, 100 112 மனசில் இருக்கும், அது தற்காலிகமாக இப்போ இல்லை, அது ஒரு வாரமாக ஒரு மாதம் ஆகலாம், அதுக்கு இடையில் ஏதாவது நடந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால், 0444 சென்னையில் இருக்கிறதுனால 0 சென்னையை சேர்ந்தவங்க அது இல்லாமல் போட்டுக்கலாம், 0444 46 100 100, அதாவது 0044 46 100 100, 0044 46 100 100, இந்த நம்பர் கிடைச்சா அது 100 நம்பருக்கு போகிற மாதிரி உள்ளது. அது மாதிரி வந்து இன்னொரு நம்பரும் கொடுத்துருக்குறாங்க, 0447 1200 100, அதாவது 0444
ஏழு ஒன்று இரநூறு நூறு இந்த நம்பரை குறித்து வச்சுக்கிறேங்க. இது தற்காலிகமாக அது வர செயல்படுற வரைக்கும் நூறுக்கு இப்போ எந்த புகார் அடித்தா எடுக்க மாட்டாங்க, வேலை செய்யாது. 112 அடித்தா எடுக்காது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை கூப்பிட்டாங்கன்னு வைங்க, இது கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஸ்டேஷனுடைய பேர் அட்ரஸ் இது இந்த சரகத்தில் உள்ள இந்த ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்குறாங்க, சம்மன் இல்லாமல் நான் அதுக்கு போகிறேன், அதுக்குரிய எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அவ்வளோதான், அவன் என்ன பேசினா எல்லாம் ரெக்கார்டு, அவ்வளோ ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கும், பதிவு மறைக்கவனா ஏழாது. டக்குன்னு உயர் அதிகாரிக்கிறேன் போகணும். அப்போ அவன் கேட்டுட்டான்னு சொன்னாலேயே, மேலே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலேயே, அது உங்களை அடுத்து இதெல்லாம் எந்த ஊருக்கு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத ஊருக்கு வக்கீல் குழு இல்லாத இடங்களில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவாங்க போலீஸுக்காரன், நம்மள யாரும் கேட்க இயலாதுன்னு. அந்த இடங்களில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். இது கட்ட இது வந்து கட்டணம் என்ன, இது ஒரு ரூபா காலுக்கு, ஒரு காலுக்கு ஒரு ரூபா மூணு ரூபான்னு வரும்ல, அந்த மாதிரி இதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது வந்து காவலன் என்ற ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க காவல்துறையில். காவலன் கேஏவிஏஎல்ஏன் காவலன் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டில் ஐஓஎஸில் எல்லாத்துலேயும் செயல்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து முழுக்க முழுக்க இந்த பெண்கள் பாதுகாப்புக்குரியது மாதிரி தான் விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லை, அது கூட ரெண்டாவது பாயிண்ட் தான். முதல் விஷயம் சிட்டிசனை பாதுகாப்புக்கு தான், குடிமக்கள் பாதுகாப்புக்கு தான். இந்த காவலன் ஆப்பையும் வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம், போலீஸுக்கு எதிராகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று இன்றைக்கி அவர் ஏடிஜிபி ரவி வந்து போட்டிருந்த அந்த வீடியோவில் அவர் அதை சொல்லி இருக்கிறார். அந்த அப்ளிகேஷன் அப்படி இருக்கிறது. அப்போ என்ன செய்யுங்கன்னு கேட்டால், காவலன்கிற அப்ளிகேஷனை எல்லோரும் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க, இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண என்னெல்லாம் பண்ணானே, உங்கள் பேர், உங்கள் தந்தை பேர், உங்கள் வயசு, உங்களுடைய வேலை, உங்களுடைய எல்லா விஷயமும், அட்ரஸ்ஸு, எல்லாத்தையும் என்ன தொழில், எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் அதில் போட்டு பதிவு பண்ணி என்ன செய்யணும், செட் பண்ணி வச்சிடணும். நீங்கள் என்ன தாங்கிறது பண்ணிவிட்டு அப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த காவலன்ற ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால், உடனேயே அவங்க ஜிபிஎஸ் வழியாக உங்கள் லொக்கேஷன் அவங்க எடுத்துருவாங்க, நீங்கள் எங்கேருந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இந்த ஜிபிஎஸ் காருக்கெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, பஸ்ஸுகளுக்கெல்லாம் அந்த ஜிபிஎஸ்ஸில் இயங்கக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் ஒருக்கா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ போலீஸில் கூப்பிட்றாங்க, கூப்பிடும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், சம்மன்லாம் தரல சார், என்ன இந்த மாதிரி நான் என் பேர் இதுன்ற உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அடித்த உடனே உங்களோட எல்லா டீட்டெயிலும் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறீங்க, அது தெரிஞ்சிடும். உடனே லொக்கேஷன் மேப்பையும் எடுத்துருவாங்க, நீங்கள் எந்த இடத்துல, நீங்கள் வந்து சென்னையில் மண்ணாடியில் இந்த ஏரியாவில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ருக்காங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அங்கே ரெக்கார்டாயிரும். நீங்கள் போனீங்க, நீங்கள் புகார் கொடுத்த ரெக்கார்டாகவும். அதில் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் அந்த அப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் ஜிபிஎஸ் வேலை செய்கிறனா பேட்டரிக்கு சீக்கிரம் இறங்கிடும். நல்லா ஃபுல்லாக பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சு என்ன செய்யணும், அந்த புகாருக்கு கொடுத்ததுலேருந்து ஒரு சில மணி நேரங்கள் அதை வந்து உயிரோட்டமாக வச்சுக்கிறேங்க. ஏன்னா ஜிபிஎஸ்ஸில் எடுக்கும்போது அதிகமாக பேட்டரி செலவாகும். அந்த மாதிரியான அடிப்படையில் உங்கள் ஃபோனில் இருந்து ஆண்ட்ராய்ட்லேயோ ஐயோ ஆப்பிள் ஃபோன்லேயோ நீங்கள் அதை பதிவு செய்து கொண்டு இதில் என்ன செய்யணும், இப்போ என்ன விஷயமோ அதை சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் ஸ்டேஷனுக்கு போவீங்க, அங்கேருந்து வந்துடும், யாரப்பா நீ சம்மன் இல்லாமல் கூப்பிட்டியா, என்ன விஷயம், சட்டப்படி பார்த்துக்கன்னு மேலத்து கேட்டுருவாங்க. இல்லையா தம்பி வாங்க, உங்களுக்கு நான் சும்மா தான் கூப்பிட்டேன், ஃபார்மல் டீ குடிச்சிட்டு போங்கன்றாங்க. அவ்வளோதான், ஏன் மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அடிக்க மாட்டான். மேலதிகாரிகளுக்கு தெரியாதுங்கிற ஒரு திமுறில் தான் அம்புட்டு வேலையில் அதிகமாக நடக்கிறது. உயர் அதிகாரிகளுக்கு இப்போ காவலன்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இது எல்லாத்துக்கும் ஏற்படுத்தலாம். ஒரு பெண்ணை வந்து ஒரு சீன்றான்னு வைங்க, என்னை வந்து பின்னாடி ஒருத்தன் பின்தொடர்றான் அப்படின்னு ஒரு பொம்பளை போட்டு விட்டான்னு சொன்னால் அந்த நிமிஷமே கண்காணிப்பில் வந்துடுவாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போய் அந்த பெண் இந்த ஏரியாவில் இருக்கிறான், நீ போ, பின்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டுருவாங்க. அரை மணி நேரம் அழுத்திக்கிட்டு வந்துடுவாங்க. வணங்குதா, ஒரு பெண்ணு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கிறா, போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடி வர்ற ஒரு மாதிரியான நோக்கத்தில் வர்றான், அவருக்கு பயமாக இருக்குது. இது ஈஸியாக காவலன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஒரு தட்டு தட்டி விட்ற வேண்டியதான், அவ்வளோதான். அடிச்சவன வயனே, நீங்கள் இருக்கிற இடம் அவன் கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ உங்களை பின்பற்றி யார் வர்றா போகிறா எல்லாத்தையும் சொல்லி போலீஸை உடனே அந்த ஏரியாவில் எது பக்கத்தில் இருக்குதோ அந்த போலீஸுக்காரங்க வருவதற்குரிய டைம் தான் எடுக்கும். உடனே வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு பின்னாடி வாஷ் பண்ணிகிட்டே வந்து அவன் அந்த மாதிரி எண்ணத்தோட கையோட தூக்கி பிடிச்சி கொண்டே அமைக்கிடுவாங்க. இது பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு, ஒரு குழந்தையை கடத்திட்டு போகிறான், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. காவலனில் போட்டு விட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எந்த இடத்துலன்னு சொல்லுவீங்க, அந்த இடத்துல கடத்தப்பட்டிருக்கு, அதில் இருந்து ரூட்டை பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து நவீன முறையில் எல்லாம் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க, மக்களை சென்றடையலை, அதை பயன்படுத்தலை. தேவைப்படும் போது பார்த்துக்கணும், எடுத்து வச்சுக்கிறணும். இதெல்லாம் எல்லாருமே என்ன செய்யணும், இது இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி தான், ஒரே விஷயம் என்னென்னா மைனஸு நெட்டு இருக்கணும், நெட்டு வந்து ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன செய்யும், ஜிபிஎஸ்ஸாக இருக்கிறதுனால, இல்லாட்டி அது வந்து ஃபோன் புகார் போகும், அவங்களுக்கு நீங்கள் இருக்கிறன்னு தெரியாது.
எது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதை இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்கள் செய்வதன் மூலமாக உங்களை வந்து காத்து கொள்ள முடியும் என்பதை இதற்குரிய தீர்வாக சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்து சில கேள்விகளுக்கு நம்ம போகலாம்.